ஐம் டாக்டர் சிஎம்ஏ ஏ அருணாதேவி. நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலில் இப்போ நிறையா வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அகடமிக் வீடியோஸ். உங்ககிட்ட என்னோடய அகடமிக் ஜேர்னியை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் எதுக்காக நான் அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் ஆக்சுவலி 1990 பிகாம் முடித்தேன். முடிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா பார்த்தா ஹைதராபாத்தில் மேரேஜ் பண்ணி கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக மேலே படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால அங்கேயே உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் நான் எம்காம் போட்டிருந்தேன். எம்காம் முடித்தேன். எம்காம் முடித்ததுக்கப்புறமா என்னோடய சைல்டுஹுட் எய்மே ஐசிடபிள்யூ. நம்மளோட சிஎம்ஏ முந்தி பேர் வந்து ஐசிடபிள்யூ. ஸோ என்னோடய சைல்டுஹுட் எய்மை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி கன்சீவ் ஆனதுனால ஃபுல் பெட் ரெஸ்ட். ஸோ போக முடியல, அடுத்து எக்ஸாம் எழுதவோ படிக்கவோ முடியல. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா 3 இயர்ஸ் அவனை ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் என் பையன் ஐஐடி பாம்பேயில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் கேப் விழுந்துருச்சு எனக்கு. ஏன்னா அவன் 3 இயர்ஸ் ஆகி ஸ்கூல் போனதுக்கப்புறமா நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். விவி வன்னியப்பெருமாள் காலேஜ் ஃபார் விமன் விருதுநகர். நான் பிகாம் அந்த காலேஜில் தான் படித்தேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்கே என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐசிடபிள்யூ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சைடில் அது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் என்னால் முடியல. காலேஜுக்கும் போயிட்டு வந்து அந்த அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் தேவை அப்படின்ட்டு ஆப்டெக்கில் ஜாயின் பண்ணி டிசிஏ கோர்ஸ் பண்ணேன். அப்புறம் எம்ஃபில் வேணும்னு நாங்கள் எம்ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறமா பிஜிடிசிஏ படிக்கலான்னு பிஜிடிசிஏ, தென் பிஹெச்டி போட்டுடலாம் எப்படினாலும். அதாவது நம்ம காலேஜில் வேலை பார்க்குறோம், ஒரு டாக்டர் ஆகலைனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்காக அங்கேயே டாக்டர் ஏ ரமா அவங்கக்கிட்ட, அவங்க கைடு எனக்கு, அவங்கக்கிட்ட கேண்டிடேட்டாக சேர்ந்தேன் நான். நல்ல டாபிக், பேங்கிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டாபிக். அதோடு சேர்த்து பிஹெச்டி முடிக்கிறதுல பேங்கிங் டெக்னாலஜின்னு ஒரு டெக்ஸ்ட் புக் வேறு நாங்கள் போட்டோம். அது வந்து இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட எம்காமோட டெக்ஸ்ட் புக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி 2012 எனக்கு பிஹெச்டி வைவா வந்தது. அந்த டைமில் என் பையனோட படிப்புக்காக ஜேஇ கோச்சிங்க்காக நாங்கள் ஆந்திரா போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ ஆந்திரா போய் 2 இயர்ஸ் லீவ் போட்டு அவன் கூட போய் இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் நான் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ப்ளஸ் எம்பிஏ போட்டிருந்தேன். எம்பிஏ அந்த 2 இயர்ஸில் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் செட் எக்ஸாமும் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 இயர்ஸ் பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். சேம் காலேஜ், சேம் பிளேஸ். அப்போ தான் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க 2017. கொண்டு வந்து 1 இயர் வந்து போச்சு. அதுக்கப்புறம் தனி டிபார்ட்மெண்ட்டாக அதை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்ஸிபல் என் மேலே நம்பிக்கை வச்சு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக போடலாம் அப்படின்னு. அப்போ நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச்சு, ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் சூஸ் பண்ணி போட்டிருந்தோம். நல்லா எல்லா ஸ்கூல் டாப்பர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அந்த பிள்ளைங்க முகத்தில் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நம்மெல்லாம் சிஏ படிச்சுருவோமா அப்படின்னு ஒரு யோசனை. இந்த ஊரில் இருந்துட்டு சிஏலாம் படிக்க முடியுமா? சிஏ படிக்கணும்னா சென்னை போகணும், இல்லை வேற எங்கேயா சிட்டிக்கு போனோம்னா தான், திருச்சி கோயம்புத்தூர் இப்படி போனால் தான் சிஏ கோச்சிங் சென்டர் இருக்கும், இன்ஸ்டியூட் மாதிரி சேர்ந்து தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஸ்டாஃப் நாங்கள் எல்லாருமே டாக்டரேட்ஸ், பட் எங்கள் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். இது வந்து ஆக்சுவலி 2018-19 டிபார்ட்மெண்ட் மாதிரி நான் ஹெச்ஓடியாக போயிருக்கேன். ஸோ அந்த டிசம்பர் 2018, ஜூன் 2018 காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு. 6 மந்த்ஸில் எனக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு. அப்போ நான் வந்து டிசம்பர் 2018 கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிஎம்ஏ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் காலேஜில் நல்ல ரிசல்ட்டு, லைக் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரிசல்ட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு என்னோடய ரிசல்ட்டை பார்ப்பாங்க. மேம் உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்பாங்க. ஸோ நான் பாஸ் பண்ண பண்ண, நான் ஒவ்வொரு குரூப்பாக பாஸ் பண்ண 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 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் காலேஜ்லேருந்து இன்டர் 2 குரூப்பும் பாஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கிள் அட்டெம்ப்டில் எழுதிலாம் பாஸ் ஆகி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன்.
பட் நான் படிக்கும்போது சில இன்கன்வீனியன்சஸ் நிறைய கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அந்த கஷ்டம் வந்து நம்ம பிள்ளைங்க தமிழ் மீடியம், நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான். ஸோ மற்ற பிள்ளைங்களும் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க சிஏஎன்ஆல்லாம் படிக்க முடியாது, சிஎம்ஏஎன்ஆல்லாம் படிக்க முடியாது அப்படிங்கிற தாட் அந்த பிள்ளைங்க மனசில் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்போ நான் தமிழ் மீடியம் படித்தவா, என்னால் இந்த ஏஜில் படிக்க முடியும்னா ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியாது, என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்னதான் நம்ம காலேஜில் வந்து சிஏ கோச்சிங் சிஎம்ஏ கோச்சிங் கொடுத்தாலும் அந்த காலேஜ் இதுங்கிறது நமக்கு வேறு, மற்ற ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும், அங்கே இன்டர்னல்ஸ் எழுதணும், அசைன்மெண்ட்ஸ், குவிஸஸ், அதை மீறி இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சைடில் வேறு என்ன சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, இப்போ நான் காலேஜில் அக்கௌண்டன்சி பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நான் சொல்லி கொடுத்தேன்னா இந்த பிள்ளைங்க வீட்டில் போய் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது காலேஜ் அவர்ஸ் போக எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலி மொதல் என்னோடய சேனல் நேம் என்னவாக இருந்ததுன்னா ஆப்சன்டி கிளாஸ் ரூம், நான் பேர் வச்சதே அதுக்காகத்தான். யோசித்து வச்சோம், அதாவது பிள்ளைங்க வந்து ஆப்சண்ட் ஆன பிள்ளைங்க அந்த பாடத்தை மிஸ் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போய் என்னோடய சேனலில் அவங்க அந்த பாடத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்காக ஆப்சண்டி கிளாஸ் ரூம்னு வச்சோம். அதுக்கப்புறம்தான் சரி எல்லாருக்கும் தெரியணும், இது வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு முடியக்கூடாது, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியணும், நம்மளோட வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இப்படி கிளாஸஸ் இருக்குங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் சிஎம்ஏ தமிழ்னு சொல்லி சேனல் பேரை வந்து நாங்கள் மாற்றினோம். ஸோ ஓகே, வெரி குட். இப்போ ஓரளவுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க, காலேஜுக்கே வந்துலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கிலாம் பேசினாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வந்து அதனால் பயனடைகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடணும், அதாவது இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்னு எடுத்தால் மொதல் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் நான் போட்டுறணும், டைரக்ட் டாக்ஸேஷனாக ஃபுல்லாக போடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் காலேஜ்லேயே ஒர்க் பண்ணுறேன், அங்கேயும் சிஎஸ்சிஎம்ஏ கோச்சிங் கொடுக்கறதுனால வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகும், ப்ளஸ் சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. பட் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களோட பெனிஃபிட்டுக்காகத்தான். ஸோ மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.